நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்னுடைய தமையனை விவாகம் செய்து கொள்வாயா? அஸ்தினாபுரத்தின் அரியணையில் அரசியாய் வீற்றிருந்து பிரஜைகளுக்கு நலன் செய்வாயாக. எதிர்காலத்தில் உன்னுடைய நல்லாசியா குரு ராஷ்டிரம் அனைத்தும் செல்வச் செழிப்பில் திளைக்க வேண்டும். எனில் தம்முடைய நிலைமை? மற்ற நால்வர் துறவரம் மேற்கொள்வோம். ஐவரில் யாரை மணந்தாலும் மற்றவர் முடிவு இதுவேயாகும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இனி அனைவரும் இணைந்து ஒன்றாய் வாழ்வது இயலாது. இன்னலை போக்க தாம் தேடிய உபாயம் மிகவும் நன்றாக உள்ளது. அதாவது, தாம் தம்முடைய வீரத்தின் பலனை இன்னொருவருக்கு தானம் வழங்குகிறீர்கள். அங்க தேசத்து அரசரும் இதை செய்யவே எத்தனித்தார். அங்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்க தாம் செய்யும் செயல் எவ்வாறு நியாயமாகும்? என்னிலை பற்றி தாம் சிந்தித்தீர்களா? அகிலம் என்னை கண்டு நகைக்காதா? விரும்பியது ஒருவரை, விவாகம் செய்வது இன்னொருவரை என்று இந்த உலகம் திரௌபதியை அவதூறாக பேசாதா? என்னை பற்றிய தம் எண்ணம் என்ன? தீவினை பற்றியவள் என்று எண்ணம் கொண்டீர்களா? வேள்வியிலிருந்து உதித்தவள் நான். எதையும் தனதாக்கும் தீயின் பவித்திர தன்மையை என்னுள் அடக்கியவள். என் ஆதார சக்தியை மாற்ற இயலாதவள். தாமோ என்னை துச்சமாக எண்ணிவிட்டீர்கள். நீ இந்த உபாயத்தை ஏற்றால் இந்த உலகமானது உன்னை போற்றும். காலம் உள்ளவரை உன் பெயரை புகழ்பாடும். உலகில் எவரும் உன்னை நிந்திக்க மாட்டார்கள் திரௌபதி. அன்று சீதையையே நிந்தித்த உலகம் இது. என்னை மட்டும் நிந்திக்காதா என்ன? என் கேள்விக்கு பதில் அளியுங்கள் ராஜகுமாரரே. தமது உபாயத்தின்படி நானும் தாமும் தியாகம் செய்கிறோம். தம் மூன்று சகோதரர்கள் தியாகம் செய்கின்றனர். இத்தனை பேரின் தியாகங்களை பார்த்த பிறகு தம்முடைய தமையன் நலமோடு வாழ்வாரா? எனில் ராஜகுமாரி, நீ பாஞ்சாலத்திற்கு சென்றுவிடு. தாம் சுயம்வர முடிவை நிராகரிக்கலாம். அவ்வுரிமையானது தமக்கு உள்ளது. அவ்வாறு செய்தால் என்னை யார் விவாகம் செய்வார்கள்? அன்று ராஜகுமாரி அம்பைக்கு நேர்ந்த கதியல்லவா எனக்கும் நேரும். ராஜகுமாரி அம்பையைப் போலவே அனைத்து ராஜ்யத்தின் அரண்மனை கதவை தட்ட வேண்டுமானான் பிறகு முடிவில் நான் அக்னியில் குதித்து எனது உயிரை மாய்க்க வேண்டுமா? அஸ்தினாபுரத்தின் ராஜ பரம்பரை அரசிளங்குமரிகள் அனைவரையும் தீக்கிரையாக்க வேண்டும் என்று சபதம் பூண்டுள்ளதா?
என்னை மன்னித்தருளுவாய் ராஜ்குமாரி. எனது 4 சகோதரர்கள் என்னால் மரபுரி தரித்தால் அப்பாவச் செயலானது நம் இல்லற வாழ்வையே வேறறுத்து விடாதா? இச்சிக்கலுக்கு வேறு உபாயம் எதுவும் எனக்கு தெரியவில்லை. மன்னித்தருள்வாய். இந்த 5 கற்களும் தர்மத்தின் 5 ஆதாரங்கள் திரௌபதி. அனைவருக்கும் நல்வழியை அறிய இயலாத நிலை வாழ்வில் நிச்சயம் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்நிலையில் தர்மத்தின் வழி அறிய சில வஸ்துக்களின் துணை தேவை. முடிவெடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. தர்மத்தை அடிப்படையாய் கொண்டு அதை செய்தால் நல்வழி புலப்படும். திரௌபதிக்கு அவ்வாறு ஒரு அநியாயத்தை இழைக்க இயலாது மாதா. நாம் அதற்கும் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். மாதா, திரௌபதி, மகளே, என் புதல்வர்கள் இந்நிலை மாற ஒரு மார்க்கத்தை கோரியுள்ளார்கள். எவ்விதத்திலும் நீ அநியாயம் இழைத்தவளாக மாட்டாய். விரும்பியபடி நீ அர்ஜுனனை விவாகம் செய்யலாம். அதன் பிறகு மற்ற 4 துறவரம் மேற்கொள்வார்கள்.
துறவரம் மேற்கொள்வது தியாகச் செயல் மாதா. அது இதற்கு சரியான உபாயம் அல்ல. அப்பணியை அவர்கள் செய்தால் அதனால் என்ன லாபம்? அதோடு ராஜகுமாரர் பீமன் விவாகமானவர். ஏன் அவரின் மனைவி தண்டனை அனுபவிக்க வேண்டும்? இதை தவிர வேறு உபாயம் இல்லை மகளே. ஸ்திரீயானவள் விவாகம் செய்து தன் பதியின் குடும்பத்தில் பிரவேசிக்கையில் அக்குடும்பம் செழித்தோங்க வேண்டும் என்று மனதளவில் ஆசை கொள்வாள். தாம் கூறும் வழியை நான் பின்பற்றினால் துர்பாகியவதி ஆகிவிடுவேன் அல்லவா மாதா? தாம் சூழல் அறியாமல் என்னை இவ்வைவருக்கும் பகிர்ந்தளித்து விட்டீர்கள். தாம் தந்த வாக்கிற்கு நான் இப்போது தலை வணங்குகிறேன். நான் தமது ஐந்து புதல்வர்களையும் விவாகம் செய்வேன். சத்தியம் பெரும் தவறு நடக்காது. என்ன கூறினாய் திரௌபதி? இவ்வந்தனர்கள் உன்னை பகிர்ந்தளிக்க திட்டமிட்டனரா? இக்கீழ்த்தனமான யோசனை எவ்வாறு உதித்தது இவர் மனதில்? இதுதான் இந்த அந்தனரின் வீரமா? சுகந்த நறுமணத்தை வீசும் சந்தன விருட்சகம் விஷ நாகங்களுக்கு புகலிடம் அளிக்கும் என்று கேள்வியுற்றுள்ளேன். இப்போது காண்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் எம் மனதில் இல்லை. எமை மன்னித்தருளுங்கள்.
விதியின் விளையாட்டால் நேர்ந்தது யாதனி. மௌனமாக இரு அந்தரனே, இல்லையெனில் பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நான் ஆளாக வேண்டியிருக்கும். பாஞ்சால அரண்மனை உனக்கு புகலிடம் அளிக்க காத்திருக்கின்றது. இவ்விவாகம் ஏற்புடையது அல்ல. புறப்படும் மகளே. தந்தையே, சுயம்பரத்தில் மாலையிட்ட ஒரு மங்கையை தந்தை தனது இல்லத்தில் வைத்தால் இந்த அகிலம் தம்மை இகழும், என்னையும் அது தூற்றும். இது இகழ்ச்சி அல்ல, எனது நெற்றியில் இடப்படும் சூரிய தலகம். மகளுக்கு புகலிடம் அளிக்கவில்லை எனில் அப்போதுதான் இந்த அகிலமானது உன் தந்தையை இகழும். கூறிய வாக்கினால் ஸ்திரீ ஒருத்தி வாழ்வனைத்திலும் அவமானத்தை சுமக்கிறாள். சுகம் துக்கம் மேலும் இன்ப துன்பம். ஜனனம் மற்றும் மரணம் இவை அனைத்தையும் உன்னால் வழங்க முடிந்தால் பிறகு இறைவனின் பணியாது? பகவான் வேதவியாசர், பணிகின்றேன்.
தர்மத்தை பின்பற்ற இயலாத ஒரு நிலை தம்முடைய வாழ்வில் அவசியம் வரும் என்பதை உணர்ந்தேன். ஞான திருஷ்டியால் அறிந்தேன். ஆகையினால் தம் அனைவரையும் காண இங்கு வருகை தந்தேன் குந்தி. பகவான் வேதவியாசரே, பணிகின்றேன். அகிலத்தில் தம்மை காட்டிலும் ஒரு ஞானி நிச்சயம் இல்லை. தம்முடைய வாக்கனைத்தும் தெய்வ வாக்காகும். எமக்கு விடையளியுங்கள். இந்நிலையில் எது உசிதமான செயல் என்று கோருங்கள். நல்வழி காட்டுங்கள். உன்னுடைய பெயரே யுதிஷ்டனாகும். யுத்தத்தில் என்றும் ஸ்திரமாக நிற்பவன். ஸ்திரத்தன்மையை கொள்வது உன்னுடைய சுபாவமாகும் மகனே. ஏன் இவ்வாறு அமைதியற்று காண்கிறாய்? வாழ்வில் இக்கட்டான நிலை வரும்போது மனதை அமைதியடையச் செய்வது அவசியம். அப்போது நல்வழி உனக்கு புலப்படும்.